Hi students, நீங்கள் இப்போ பார்த்துக்கிறது 9th Standard NCERT CBSE Syllabus Chapter 6 Lines and Angles அதில Exercise No. 6.3 Third Sum Third Sum என்ன கேட்டிருக்காங்க அப்படின் பார்த்துக்கினா In Figure 6.41 If AB parallel to DE Angle BAC is equal to 35 degree and Angle CDE equal to 53 degree Find angle DCE. So, givenல என்ன எழுதிக்கலாம் அப்படின் பார்த்தீங்கனா, புடுத்திருக்கு details எல்லாமே எடுத்து எழுதுனோம். So, இதல முக்கியமானது AB parallel to DE அப்படிங்கிற விஷயம். இந்த AB parallel to DE அப்படிங்கிறது ஏன் முக்கியம் அப்படினா, இந்த angleல இருந்து நம்ம என்ன எடுக்கப் போறோம் அப்படிங்கிற propertiesக்கு இதுதான் ரொம்ப முக்கியமா இருக்க போகுது. Then, CDE அப்படிங்கிறது angle என்னது? CDE angle கொடுத்துட்டாங்க. BAC இந்த BAC angle கொடுத்துருக்காங்க. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னது? DCE இது மட்டும் கண்டுபிடிச்சாப்போ இப்ப என்ன வேணும் நமக்கு parallel கொடுத்துருக்காங்க அதை வச்சு இந்த டிகிரி கண்டுபிடிக்கலாமா இங்க இருக்கிறது சோ ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படிங்கறத எடுத்துக்கலாமா இஃப் AB parallel to DE then the alternate interior angles are equal ABDE parallel அப்படின்னா alternate interior angles எப்படி இருக்கும் ஈக்குவலா இருக்கும் என்னதுனால இந்த transversal line போறதுனால அப்போ angle BAE angle BAE is equal to angle AED இருக்குமா AED சரியா அப்போ ரெண்டுமே ஈக்குவல் அப்படினா என்னது 35 degree ரெண்டுமே ஈக்குவலா இருக்கு அப்ப நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் இந்த angle இது ஒரு 35 degree இப்ப நமக்கு என்ன வேணும் அப்படினு பாத்தீங்கன்னா ADE angle கண்டுபிடிச்சாச்சு அப்படினா என்னவா இருக்கும் இந்த CDE angle-உம் என்னவா இருக்கும் சரியா இதுவா தான் இருக்கும் ஏனா இங்க இருந்து கிரியேட் ஆனாங்க இப்போ இந்த triangle க்கு நெருக்கும்போது இந்த CED angle அப்படி இருக்கும் and CDE CED and CDE குழப்பிக்காதீங்க சரியா இப்போ in triangle we have என்ன sides மூணு சைடு இருக்கு the sum of interior angles are 180 degree இது வரைக்கும் நமக்கு தெரியும் சோ இந்த ட்ரையாங்கிள் எந்த ட்ரையாங்கிள் ட்ரையாங்கிள் சிடிஇ அப்படின்னு இந்த ட்ரையாங்கிள் கிரியேட் ஆயிருக்கு ஸோ இந்த ட்ரையாங்கிளுக்கு என்ன வரும் நமக்கு ஆங்கிள் சிடிஇ பிளஸ் ஆங்கிள் சிஇடி பிளஸ் ஆங்கிள் டிசிஇ சரியா நம்ம கொடுத்துருக்கிறது என்னது டிசிஇ ஆங்கிள் இது எல்லாமே ஆட் பண்ணால் என்ன வரும்னு தெரியும் 180 டிகிரி வரும்னு தெரியும் So, in the CDE angle, என்ன இருக்கு? CDE angle is 53 degree and CED, CED angle என்னது நமக்கு 35 degree plus தெரியாத angle என்னது கண்டுபிடிக்க வேண்டுது DCE equal to 180 degree. அப்போ இது ரெண்டுத்தை ஆட் பண்ணம் நமக்கு 88 degree கடைக்குது. அப்போ angle DCE plus 88 degree equal to 180 degree. இதுக்கு அப்புறம் இதை மைனஸ் பண்ணோம்னா என்னென்ன வரும்னு பார்க்கலாம் DCE equal to 180 degree minus 88 degree நமக்கு என்ன கிடைக்கும் DCE is equal to 92 degree கிடைக்கும் ஸோ DCEக்கு கண்டுபிடிச்சாச்சு அவங்க ஃபைன் பண்ண சொன்னது DCE மட்டும்தான் ஸோ இங்கே கிடைக்கிற ஆங்கிள் என்னது நமக்கு 92 degree கடச்சிருக்கு this is the answer இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க ஏதாவது டவுட்ஸ் ஆர் ஒபினியன் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க கூடவே டெலிகிராம் அண்ட் இன்ஸ்டாகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் அதுலயும் உங்களோட டவுட்ஸ் நீங்க ஷேர் பண்ணி சால்வ் பண்ணிக்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனல் ஹோம் லேர்னிங் ஜோனை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் ஐக்கான ஆல் நோட்டிபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போஸ்ட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காட்டும் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்